HIV பாதிப்புக்கு பெற்றோரை இழந்த இவர்கள் சொந்த பந்தங்கள் யாரும் இன்றி தனியாகவே வசிக்கின்றனர். தங்கள் வாழ்க்கை முடிவுகளை தாங்களே தீர்மானித்துக் கொள்கின்றனர். கொங்கு மண்டலத்தில் உள்ள வர்த்தக நகரின் பிரதான வீதியில் அமைந்திருக்கிறது அந்த வீடு. சிமெண்ட் கூரை போடப்பட்ட அந்த சிறிய வீட்டில் வசிக்கும் மூன்று குழந்தைகளின் முகத்தில் ஏக்கமும் வாட்டமும் தொக்கி நிற்கிறது. HIV பாதிப்புக்கு பெற்றோரை இழந்த இவர்கள் சொந்த பந்தங்கள் யாரும் இன்றி தனியாகவே வசிக்கின்றனர். தங்கள் வாழ்க்கை முடிவுகளை தாங்களே தீர்மானித்துக் கொள்கின்றனர். பாலிய பருவத்தை மகிழ்ச்சியுடன் கழிக்க வேண்டிய மூவரும் விவரம் தெரிந்த வயதிலிருந்து கஷ்டங்கள் தவிர எதையுமே அறியாதவர்கள். அடிப்படை தேவைகளுக்கு கூட சிரமப்படுகின்றனர். தாயின் முதலாம் ஆண்டு நினைவு தின காரியங்களையும் யார் உதவியும் இன்றி தாங்களே செய்துள்ளனர். கல்லூரி படிப்புக்காக காத்திருக்கும் அக்கா துர்கா, பள்ளியில் படிக்கும் தங்கை புவனாவையும் தம்பி கதிரவனையும் தாயின்புடன் கவனித்துக் கொள்கிறார். பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளன. இந்த மூன்று குழந்தைகளின் ஒவ்வொரு நாள் பொழுதும் விவரிக்க முடியாத வேதனைகளுடன் கழிகின்றன. எல்லாவற்றையும் எதிர்கொண்டு படிப்பிலும் கவனம் செலுத்தி வருகின்றனர். மூவரும் ஒற்றுமையுடன் இருப்பதை இவர்களின் வாழ்நாளை நகர்த்தும் நம்பிக்கை அச்சாரம். பெற்றோர் ஆரம்பத்துல ஒற்றுமையா தான் இருந்தாங்க. அப்புறம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும். அப்பா பூமாலை கட்டும் வேலைக்கு போனாரு. ரெண்டு நாட்கள் வேலைக்கு போனா நாலு நாட்கள் லீவ் போட்டுப்பாரு. அவர் கொஞ்சம் பொறுப்பில்லாம இருந்ததுனால கூலி வேலைக்கு போன அம்மா தான் கஷ்டப்பட்டு உழைச்சி எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. அப்பாக்கு சொந்த பந்தங்கள் மேல என்ன மன வருத்தம்னு தெரியல. யார் வீட்டுக்கும் போக மாட்டோம். சொந்தக்காரங்களும் எங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க. கொண்டாட்டம் புது டிரெஸ்னு எந்த மகிழ்ச்சியான சூழலும் எங்களுக்கு இருந்ததில்ல. சின்ன சின்ன ஆசைகளுக்கு கூட ரொம்பவே இயங்கணும். இந்த நிலையில உடல்நிலை சரியில்லாம சுயநினைவை இழந்துட்டாரு அப்பா. ரொம்பவே துடிச்சு போன அம்மா படுக்கையில இருந்த அப்பாவை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. படிப்படியா நினைவு திரும்பினாலும் அப்பாவால எந்த வேலையும் செய்ய முடியாம வீட்லயேதான் முடங்கி இருந்தாரு. வறுமையில பல்வேறு பிரச்சனைகளால இப்ப வரைக்கும் கஷ்டங்களை மட்டுமே அனுபவிக்கிறோம். அந்த வறுமையிலும் கூட பெற்றோர் எங்க மேல பாசமா இருந்தாங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்னு எதுவுமே கிடையாது. படிப்பு வீடுதான் எங்க உலகம். நல்லா படிச்சோம். தனக்குன்னு எந்த சந்தோஷத்தையும் அம்மா எதிர்பார்த்தது இல்ல. 10 ரூபாய் இருந்தாலும் அதுல எங்க படிப்புக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கவே ஆசைப்படுவாங்க. நல்லா படிச்சு மூணு பேரும் வசதியான வேலைக்கு போய் சந்தோஷமா இருக்கணும். சொந்த உழைப்பால முன்னேறணும்னு தினமும் சொல்லுவாங்க. குடும்ப கஷ்டங்களோட மேற்கொண்டு கவனம் சிதறக்கூடாதுன்னு எங்களை எந்த வீட்டு வேலையும் செய்ய விடாம அம்மா பாத்துக்கிட்டாங்க. சரியா தூக்கம் இல்லாம கடுமையா உழைச்சாங்க. இந்த நிலையில உடல்நிலை ரொம்பவே மோசமாகி 2018 அப்பா இறந்துட்டாரு. அப்புறம் எங்க நிலைமை இன்னும் மோசமாச்சு என்று கண்ணீருடன் கூறும் துர்கா அருகில் இருக்கும் தாயின் படத்தை பார்த்து உடைந்து அழுகிறார். HIV பாதிப்பில் இருந்த அந்த தாய்க்கும் உடல்நிலை மோசமடைந்துள்ளது. அதனால் உடல் அளவிலும் மனதளவிலும் வேதனைகளையும் வழிகளையும் சுமந்தவர் அது குறித்து தன் பிள்ளைகளிடம் சொல்லாமலேயே இருந்துள்ளார். அப்பா எதனால இறந்தாங்கன்னு எங்களுக்கு அப்ப தெரியாது. ஆனா சுற்று வட்டாரத்துல எங்க குடும்பத்தை காயப்படுத்துற மாதிரி சிலர் பேசினாங்க. அதனால ஸ்கூல் லீவ் நாட்கள்ல எங்க மூவரையும் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. ஸ்கூல் தவிர வெளியிடங்களுக்கு போகவே மாட்டோம். போன வருஷம் அம்மாவுக்கும் உடல்நிலை மோசமாச்சு. படுக்கையில தான் இருந்தாங்க. அப்போ நான் +2, தங்கச்சி 10th. காலையில சீக்கிரமா ஸ்கூல் கிளம்பினா ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு இரவுலதான் வீட்டுக்கு வருவோம். எனக்கும் தங்கச்சிக்கும் சமையல் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அரைகுறையாதான் சமைப்பேன். பல மாதங்கள் நல்ல சாப்பாடு கூட இல்ல. இரவுல மட்டும் சமைப்பேன். அதுவும் உப்மாதான். கடையில சாப்பாடு வாங்கவும் காசு இல்லாம நிறைய நாட்கள் பட்டினில தவிச்சோம். உடல்நிலை ரொம்பவே மோசமானதுனால அம்மாவ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். ஆனா கொஞ்ச நாள்லயே அம்மா இறந்துட்டாங்க. அப்போ இறுதி காரியத்துக்கு மட்டும் சில சொந்தக்காரங்க வந்தாங்க. பிறகு ஒரு வருஷமா யாருமே எங்களை கண்டுக்கிறது இல்ல. பழக்கப்பட்ட வாழ்க்கை தானே இது அப்படிங்கறதுனால இதுக்காக நாங்களும் வருத்தப்படல. பெற்றோர் HIV பாதிப்பால இறந்தது சமீபத்துலதான் எங்களுக்கு தெரியும். பெற்றோரின் இழப்பு வறுமை ஆதரவில்லாத நிலைன்னு படிப்புல கவனம் செலுத்த ரொம்பவே சிரமப்பட்டோம். 10th 471 மார்க் எடுத்த நிலையில இந்த வருஷம் +2 600க்கு 498 மார்க் எடுத்தேன். நான் எதிர்பார்த்த மார்க்கை விட இது கம்மிதான். பிறகு வீட்டுல இருந்தபடியே நீட் எக்ஸாமுக்கு தயாரான அதுல தேர்வானாலும் போதிய மார்க் கிடைக்கல. அதனால டாக்டர் கனவை விட்டுட்டு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ படிப்ப படிக்க ஆசைப்படுறேன். இந்த படிப்புக்கு அரசு ஒதுக்கீட்டுல 100 இடங்கள் மட்டுமே இருக்கும். அதனால எனக்கு இடம் கிடைக்க வாய்ப்பில்லைனாலும் தனியார் காலேஜ்ல அரசு ஒதுக்கீட்டுல நிச்சயமா இடம் கிடைக்கும். அதற்கான கவுன்சிலிங் விரைவில் நடக்க இருக்கு. எல்லா வகையிலும் சேர்த்து வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். எங்க நிலைக்கு
இந்த 5.5 வருஷ படிப்பை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. இப்ப ஓரளவுக்கு சமைக்கிறேன். தம்பியும் தங்கச்சியும் ஆன்லைன்ல படிக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கறேன். ரெண்டு பேரும் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இலவசமாவே படிக்க அவங்க படிக்கிற ஸ்கூல் நிர்வாகம் உதவி செய்யறதா சொன்னாங்க. தங்கச்சி டாக்டருக்கு படிக்க ஆசைப்படுறா. என்ன பண்றதுன்னு தெரியல. சாப்பாட்டு தேவைக்கு அரசு அதிகாரிகள் ஒரு சிலர் தனிப்பட்ட முறையில ஓரளவுக்கு உதவி செய்யறாங்க. அதுவும் போதுமானதா இல்ல. இந்த வீட்ல தண்ணிக்கும் கஷ்டம் இல்லதான். இவ்வளவு வருஷம் சமாளிச்சிட்டோம். நிறைய சிக்கல்கள் இருக்கு. இங்கேயே தொடர்ந்து இருந்தா கவலைகளால எங்க படிப்பு பாதிக்கப்படும். யார் ஆதரவும் இல்லாம நாங்களே எங்க வாழ்க்கையை பாத்துக்கிறோம். பிளஸ் ஒன் படிக்கிற தங்கச்சியும் 7வது படிக்கிற தம்பியும் ஸ்கூல் திறக்கப்பட்டதும் ஹாஸ்டல்ல சேர்ந்துருவாங்க. எனக்கு இடம் கிடைக்கும் காலேஜ்ல நானும் ஹாஸ்டல்ல சேர்ந்துடுவேன். லீவ் நாள்ல மட்டும் வீட்டுக்கு வந்து தங்கிட்டு போவோம். நேத்துதான் அம்மாவோட முதல் வருஷ நினைவு தினம். யாருமே வரல. சாதம் செஞ்சு படையல் வச்சு அம்மாவை வேண்டிக்கிட்டோம். எங்களுக்கு நாங்க 3 பேர் தான் உதவி ஆதரவு எல்லாமே. எப்படியே இனியும் வாழ்ந்துக்கிறோம். எங்க மூவரின் படிப்புக்கு மட்டும் பிறரின் உதவி எதிர்பார்க்கிறோம். நல்லா படிச்சு எங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறோம். தளர்வான குரலில் பேசும் துர்கா தங்கை மற்றும் தம்பியை அரவணைத்துக் கொள்கிறார். வெளி உலகம் அறியாத இந்த 3 குழந்தைகளின் முகத்திலும் எதிர்காலம் குறித்த கவலைகள் சூழ்ந்து நிற்கின்றன. படிப்பு தேவைக்கு இந்த குழந்தைகள் மூவரும் பிறரின் உதவியை எதிர்பார்க்கின்றனர். இவர்களுக்கு உதவ முன்வரும் வாசகர்கள் help@vigadan.com என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொண்டு தங்கள் செய்ய விரும்பும் உதவிகள் குறித்து தெரிவிக்கலாம். இவர்கள் குறித்த விவரங்கள் உடனடியாக தரப்படும்.